வேலவன் ஸ்டோர்ஸ் கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே என்னோட புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பியா இருக்கணும், ஹெல்தியா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. கேஷ்லெஸ் கார்டு ரொம்ப பிரமாண்டமா ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் மாறி மக்களை செஞ்சு ரொம்ப பிரமாண்டமா ஆரம்பிச்சது. போன தடவை வந்து ஐஐடி மாதிரி அரங்கிச்சு, இந்த தடவை வந்து மக்களுக்கு நிறைய வரவேற்பு இருக்கு. இந்த டிசம்பர் வந்தாலே இந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனால் பொதுமக்கள் இப்போ லாஸ்ட் டைம் கூட ஒரு அரங்கில் இருந்தாலும் நிறைய பேர் வர முடியலை. இப்போ அதுவும் பெரிய சிறிய அளவில் நடக்குது. வேற எதுவும் நெருக்கடியை சந்திச்சு சிறிய அளவுலாம் இல்லையா, இதுவும் பெரிய பட்ஜெட்ல தான். பட்ஜெட் பெருசு, பட் அரங்கம் சிறிதா இருக்கு. மக்களுடைய போனெல்லாம் 600 பேர் தான் இருந்தாங்க, இன்னைக்கு வந்து 1200 பேர் உள்ள அரங்கம் தான் இது. ஆனால் அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா போன முறை வந்து டெய்லி 3 hours தான் பண்ணோம். இன்னைக்கு வந்து இந்த முறை வந்து டெய்லி 8 hours பண்ணோம். 12 மணிக்கு ஆரம்பிச்சு இல்லை 2 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணி வரைக்கும் முடியுது, அந்த மாதிரி வந்து இருக்கு. அதனால வந்து போன முறை ஒரு 1 week மேலே பண்ணது, இந்த முறை கம்மியாக பண்ணுறது வந்து என்னுடைய வேலை பலவும் இதில் சேர்ந்து இருக்கு. எனக்கு வந்து நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் இது பெருசாக பிளான் பண்ணியிருக்கலாம், அது பண்ண முடியல. அண்ட் வந்து ஆனால் அரங்கு வந்து நமக்கு நீலம் பண்பாட்டு மையம் நகரத்தில் மார்கழி மக்களை சேர்க்க நம்ம அப்ளை பண்ணதுக்கு சில அரங்குகள் வந்து தர மறுத்துட்டாங்க. அது ஏன்ற காரணமும் கூட கிடையாது. இப்போ இந்தியன் பேங்க், இந்த எம்ஆர்சி நகரில் இருக்கிற ஒரு இந்தியன் பேங்க்கோட அரங்கு இருந்தது. ஒரு 30 minutes முன்னாடி போய் கேட்டவுடனே அவங்க தரேன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் உடனே தர மறுத்துட்டாங்க. இப்போ கலைவாணர் அரங்கம்னு நிச்சயமாக அவங்க வந்து தரல, கேட்டவுடனே வந்து இங்கே தர முடியாது அப்படின்னே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி மற்ற அரங்குகளுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்பே வந்து அவங்க என்னென்ன சில வேறு சில காரணங்கள் சொல்கிறாங்க. சரி, அதனால் வந்து அரங்கு கிடைக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. டெஃபினட்டாக இதை வந்து ஸ்டார்ட் அவுட் பண்ணுறோன்னு நான் நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் இயர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் சொல்கிற மாதிரி பல இடங்களில் இது நிகழ்த்துகிற பிளான் இருக்குது. இந்த முறை வந்து இது ஒரு 3 நாளாக மாற்றினது காரணம் வந்து என்னுடைய வேலை பலவும் இல்லை. இப்போதான் சொல்கிறேன், அரசு சார்பிலேருந்து எதுவும் பண்ணலாம் வேணாம், நம்ம வந்து சுயமாக தான் இதெல்லாமே பண்ணிட்டுருக்கோம். லைக் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறப்போ இப்போ நம்ம வந்து என்னென்னா இப்போ கலைவரண அரங்கம் வந்து வேணும்னு கேட்குறப்போ நம்ம சில பேர்கிட்ட பேசுகிறோம், அப்படி பேசியுமே வந்து நமக்கு வந்து அது கிடைக்கல அப்படின்றப்போ தான் வந்து சில ஒரு கவலை வந்து உருவாகுது. இது டெஃபினட்டாக வந்து அரசு வந்து இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இது முழுக்க முழுக்க வந்து இங்கே இருக்கிற நாட்டுப்புற கலைஞர்கள் மக்களை வந்து மேடை ஏற்றுற ஒரு நிகழ்ச்சி தான் இது. இதுக்கு பின்னாடி கலைஞர்கள், அதாவது மேடை ஏற்றப்படாத கலைஞர்களை வந்து ஸ்டேஜ் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு வேலை தான் இது. எல்லோரும் சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹிந்தி சிங்கர்ஸ்லாம் கிடையாது, 2 பேர் மராட்டியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் தத்துவத்தை வந்து தொடர்ந்து பாடிட்டுருக்கோங்க, அதனால் அவங்க வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண நான் ரொம்ப நாளாக நான் யோசிச்சிருக்கேன். டெஃபினட்டாக என்னுடைய அடுத்த திரைப்படத்தில் அவரோட என்னுடைய அடுத்த வேலையில் நிச்சயமாக அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். சரி, கோயிலுக்குள்ளே போகிறது போகிறது பற்றினா எனக்கு பெரிய கருத்தெல்லாம் இல்லை, ஏன்னா நான் ஏத்திஸ்ட்டு, நான் கோயிலுக்கு போகிறது ரொம்ப நாள் முன்னாடியே நிறுத்திட்டேன். ஆனால் வந்து கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு தடுக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப தவறானது. அதை நிகழ்த்தி காட்டிய கவிதா அவங்க கலெக்டருக்கு நேற்றே நான் வாழ்த்து சொல்லிட்டேன், எனக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த சூழல் இப்போ தமிழ்நாடு ஒரு சமூக நீதி நாடு, சமூக நீதியை பேசுகிற நாடுன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிற அதே நேரத்தில் தான் சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள், சாதி ரீதியான பிரச்சனைகள் தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்குது. இது வந்து ஒரு தெரிந்த நிகழ்ச்சின்னு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். தெரியாமல் பல மாவட்டங்களில், குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் அதிகமாக நிகழ்கிற இடம், அதுக்கப்புறம் திருவண்ணாமலை மாவட்டம், செஞ்சி வந்து மிக அதிகமாக சாதி ரீதியான ப்ராப்ளங்கள் நடக்கிற இடம் வந்து புள்ளிவரங்கள் சொல்லுது. இந்த மாதிரி தமிழகத்தில் பல இடங்களில் இன்னும் தொடர்ந்து நிகழ்ந்துட்டுருக்கிற இந்த சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை தடுப்பதற்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா சட்டங்கள் இருக்குது, அரசு மாறிட்டே இருக்குது. அரசு மாறினாலும் சரி மாறாட்டாலும் சரி இந்த பிரச்சனை தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கிறது வந்து பெரிய கவலைக்குரிய விஷயம். மக்கள் நம்ம தான் வந்து சரியான வழியில் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து விழிப்புணர்வு அடைய வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். சீக்கிரமாக மாறணுன்றது எல்லோரோட விருப்பம், பார்க்கலாம். இது தொடர்ந்து அடி நிகழ்ந்துட்டு தான் சொன்னீங்க, தமிழ்நாடு வந்து ஒரு சமூக நீதி மன்னு சொல்லியிருக்கேன்.
ஆனால் இது இந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு நேற்று நடந்த பிரச்சனை கிடையாது, ரெகுலராக நடக்கிற பிரச்சனை. அரசினுடைய கவனம் இப்போ தான் இது வந்திருக்க, ஏன் அரசினுடைய கவனம் இல்லாமல் இது நடந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது என்ன சொல்கிறது, இது வந்து இவர் சொல்கிற மாதிரி இந்த இப்போது இந்த செகண்டில் இந்த நாள்லலாம் நடக்கலை, அது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது, நம்மளும் அதை சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் வந்து இது போதிய கவனம் இது வந்து செலுத்தலை அப்படின்றது தான் இதோட உண்மையான நிலவரம். ஏன்னா இங்கே வந்து எல்லாமே ஓட்டாக தான் பார்க்கப்படுது. இப்போ வந்து பாதிக்கப்பட்டவருக்கு ஆதரவாக நிற்கிறதே இங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது வந்து எல்லா பிரச்சனைகளையும் நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கி கவிதான்ற கலெக்டர் வந்து இன்றைக்கி வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நின்று செஞ்சதுனால இவ்வளோ பெரிய விஷயம் இங்கே வந்து எல்லாருக்குமே தெரிய வருது. ஆனால் இது மாதிரியான பல விஷயங்கள் தொடர்ந்து நிகழ்ந்துட்டு தான் இருக்குது. கவிதா மாதிரியான நிறைய கலெக்டர்கள் வந்து இது மாதிரி ஆதரவாக நின்றுருந்தாங்களாம், ஒருவேளை வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரச்சனை வந்து தீர்க்கப்பட்டிருக்கலாம். இது தொடர்ந்துகிட்டே இருக்குது. இவரை பற்றாவது மற்ற கலெக்டர்கள் வந்து மற்ற அரசு அலுவலர்கள் இப்போ ஆட்சியாளர்கள் லைக் வந்து அரசியல்வாதிகள் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நிற்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய ஓகே. ஓகே, அது தவறானது கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன், அதை நான் வரவேற்கிறேன். அது வந்து நிச்சயமாக என்னென்னா கருத்து அடிப்படையில் தானே இது வந்து பார்க்குறோம். இது வந்து என்னென்னா என்ன சொல்கிறது, இப்போ ஆஃப்ரோ அமெரிக்கனுக்கு எப்படி வந்து தனியான ஒரு வகைமையை உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்டார்களோ அந்த மாதிரி தலித் வகைமையை ஏற்றுக்கொள்வது அப்படின்றது வந்து இந்த காலத்தின் கட்டாயமாக நான் வந்து பார்க்குறேன். அதை ஏற்றுக்கிறது சரி தான். நாளைக்கு என்ன சிறப்பு நிகழ்ச்சி? நாளைக்கு சிறப்பு வந்து நீங்களாம் வந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காணாத மாதிரி நாளைக்கு என்ன முக்கியமானது? நாளைக்கு வந்து திரும்பவும் இப்போ நாளைக்கு வந்து முழுக்க வந்து விடுதலை சம்மந்தமான பாடல்கள் வந்து மேடை ஏற்றப்படும். இப்போ வந்து மக்களுடைய பிரச்சனைகளை அதிகமாக கவனம் கொண்டு பாடுற இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நாளைக்கு வந்து ஸ்டேஜ் பண்ணுறோம். குறிப்பாக ஒப்பாரி வந்து நாளைக்கு இருக்குது. ஒப்பாரி ஷோவோட தான் இந்த மியூசிக் ஃபெஸ்டிவல்லையும் வந்து முடிக்கிறோம். ஒரு 3 hours ஒப்பாரி ஷோ, அதில் ஒரு புதுசாக 2 பேர் வந்து பாட போகிறாங்க. அண்ட் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஷோவாக அது இருக்கும். நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து ஐஐடியில் ப்ரோக்ராம் நடத்தப்பே சொல்லியிருந்தீங்க, நம்ம இவ்வளோ ரூபா பண்ணுறோம், நம்ம அடுத்த தடவை ஸ்டேஜ் கிடைக்குமான்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரி நடந்துச்சுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஃபீல்லாம் பண்ணல, இது ஒரு நல்ல விஷயந்தான். இது இது இப்போ இப்போ தான் வந்து இது ஸ்டார்ட் ஆகிருக்குல்ல, இது சீக்கிரமாக வந்து சரி பண்ணுறோம் நான் நினைக்கிறேன். நாளைக்கு எப்படி அனுமதி இலவசமா? இல்லை அனுமதி இலவசம்தான். இது நேற்று வந்து என்னென்னா ஒரு சின்ன அந்த இன்னொன்று நேற்று நடந்ததுலேயே வந்து என்னென்னா இப்போ புக் பண்ணிட்டு வந்தவங்க நிறைய பேர் வராமல் போயிட்டாங்க. அதுதான் நேற்று ஒரு சில விஷயங்கள் நடந்தது. ஏன்னா அவங்களுக்காகவே சீட்டு இருக்கை வந்து ரொம்ப நேரமாக காத்துட்டே இருந்தது, அவங்க வரலன்னதுக்கப்புறம் தான் ஒரு சில ப்ராப்ளம். அதனால தான் சரி ஓகே எல்லாத்தையுமே வந்து அனுமதி இலவசமாக போனோம். அப்புறம் டிக்கெட் கிடையாது, டோனர் பாஸ் தான். அது விருப்பம் உள்ளவர்கள் வந்து அது கொடுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து முயற்சி பண்ணோம். சரி, அதனால் சில சிக்கல்கள் வந்ததுனால அது கெஸ்ட் யார்? கெஸ்ட்டா தெரில, இனிமேல் தான் யோசிக்கணும். இப்போ யுவன் சாரே வந்து நம்ம வந்து திடீர்னு தான் கூப்பிட்டோம், அவர் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அவர் ஒத்துக்கிட்டு வருவாருன்னு சொல்லிட்டு. அவர் வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. தெரில, இப்போதைக்கு என்னென்னா இந்த ஆர்டிஸ்ட்டை வெளியே கொண்டு வரணும், ஆர்டிஸ்ட்டை மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். இந்த மக்கள் பார்க்குற மக்கள் இந்த ஆர்டிஸ்ட்டை அவங்களுடைய நிகழ்ச்சிகளில் இப்போ அவங்களுக்கு தேவையான இடங்களில் வந்து அவங்க கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து நிகழ்த்தணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். அண்ட் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறத பரவாயில்ல எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. இது இன்னும் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டாலும் இந்த ஆர்டிஸ்ட்டோட வேல்யூ வந்து கூடிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மார்கள் மக்கள் இசை மாதிரியும் பல மக்கள் இசை வந்து இங்கே உருவாகணும், அந்த ஆர்டிஸ்ட்டை அவங்க கொண்டாடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. மரவும் நன்றி. ஒரு காரணமும் இல்ல, சரி அப்படி தெரியல. இப்ப இங்க வரவங்கள இவங்கள வச்சு விழிப்புணர்வு உண்டானா நல்லதுதான். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. நேத்தே கொடுத்துருவேன்டா, கொடுத்துனேன் நேற்று. தங்களான் அப்படின்ட்டு ஷூட் போயிட்டுருக்கு. லைக் ஒரு யூவிபியில் ஒரு பெரிய செட்டு போட்டிருக்குறோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ஏற்கனவே ஷூட் பண்ண ஃபுட்டேஜஸும் பார்த்தேன், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. விக்ரம் சார் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருக்கு. பயங்கரமாக நடிக்கிறார் அவர், அவருடைய லைக் அவருடைய என்ன சொல்கிறது, இந்த கேரக்டருக்காக தன்னை அப்ளை பண்ணியிருக்க விதம் வந்து உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமானது.
கிட்டத்தட்ட 4 hours டெய்லி மேக்கப்காகவே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்புறம் ஸ்பாட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணி லைக் அது ஒரு ஒரு 19th century போன ஒரு அனுபவத்தை வந்து அவர் வந்து உண்டாக்கிட்டே இருக்கார். அண்ட் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே பயங்கர கடினமாக உழைச்சிட்டு இருக்கோம். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த படம் ரொம்ப சாதாரணமாக எடுத்துட முடியாது, மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம், டெஃபினட்டாக எழுதுனது எடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக அது இருக்கும். தொடர்ந்து படப்பிடிப்பு வந்து இப்போ யூபியில் ஒரு செட் இருக்குது, அண்ட் வந்து கேஜிஎஃப்ல எடுக்க போகிறோம், அண்டு பூனே மாதிரியான பல பகுதிகளில் எடுக்கிற பிளான் இருக்குது. தேங்க்யூ.